செயற்கிழமை ஈழத்தில் நமது இன மக்களை படுகொலை செய்ததனுடைய நீட்சியாக இன்னைக்கு இலங்கையில் வாழ்கிற இஸ்லாமிய தமிழ் உறவுகளை அழித்து ஒழிப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு அற்ப காரணத்திற்காக திட்டமிட்டு இந்த கலவரத்தை உருவாக்கி ஒரு அவசர நிலையை அறிவித்து ஒரு மிகப்பெரிய பதட்ட சூழ்நிலையை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கடையில் பரோட்டா சாப்பிட வர்றாங்க, அந்த பரோட்டாவில் வேதிப்பொருளை கலந்து அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வீரியத்தை குறைக்கிற வேலையை செய்கிறாங்கன்னு ஒரு பொய்யா ஒரு கதையை கற்பித்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அங்கே வாழ்கிற அப்பாவி தமிழ் இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்தி அழிக்கிற முயற்சியை சிங்கள இனவெறி அரசும் இனவெறி அமைப்புகளும் செய்து இதே தான் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கி போர் முடிஞ்ச பிறகு சிங்கள அரசு சிங்கள இராணுவம் என்ன செய்து அங்கே வாழ்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கஞ்சா அபின் மது எல்லாவற்றையும் கொடுத்து எங்கள் இளைஞர்களை எங்கள் பிள்ளைகளை வீரியமற்றவர்களாக போர்க்குணமற்றவர்களாக உருவாக்கி கொண்டிருக்குது. அதையே இங்கே இந்த ஒரு தவறாக அவர் கிளப்பி விட்டு இந்த மாதிரி எங்கள் இளைஞர்களை வந்து வீரியமிழக்க செய்கிறார்கள் என்று ஒரு வன்முறை ஏவி அந்த மண்ணில் தமிழர்களே வாழக்கூடாது என்கிற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது திட்டமிட்டு அந்த இனப்படுகொலையின் தொடர்ச்சியாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இலங்கை வந்து ஒரு ஜனநாயக நாடு என்று இந்திய பெருந்தேசத்தில் இருக்க மிகப்பெரிய தலைவர்கள் உலக நாடுகள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்குது. இலங்கை வந்து முழுக்க முழுக்க ஒரு பௌத்த மத தீவிரவாத நாடு. அங்கே சிங்கள பௌத்தரை தவிர யாருமே அங்கே அதிகாரத்திற்கு வர முடியாது. இலங்கை இராணுவத்தில் இந்திய இராணுவம் இந்தியாவில் இராணுவம் இருக்குதுன்னா இங்கே இருக்கிற எல்லா மொழிகளை தேசியனத்தின் மக்களும் அதில் இடம்பெற முடியும். மலையாளிகள், கன்னடர்கள், தமிழர்கள், தெலுங்கர்கள், மராட்டியர்கள், பீகாரிகள், குஜராத்தி யாருமே அந்த இராணுவத்தில் இடம்பெற முடியும். அதனால் இந்திய இராணுவமாக இருக்குது. இலங்கையில் இருக்கிற இராணுவத்தில் தமிழர்கள் ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் இணைக்கப்படுவார்கள்னால் இணைக்கப்படுவதில்லை. போருக்கு பிறகு இப்போ எங்கள் பிள்ளைகளை இணைத்துக் கொள்வது, அது குறிப்பாக பெண்களை வீட்டு வேலை செய்வதற்கு அவர்களுடைய உடல் பசிக்கு இரையாக்குவதற்கு திட்டமிட்டு செய்யப்படுது. அன்னைக்கு வந்து ஒரு நாட்டின் இராணுவத்தில் ஒரு இன மக்களை இடம்பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த இன மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அதே நிலை தான் இன்னும் நீடிக்குது. அப்போ இது சாபவர்கள் வந்து இஸ்லாமியர், அங்கே பௌத்தர், இந்துக்கள், கிறித்தவர்கள் என்றெல்லாம் பார்க்க முடியாது. தமிழர்கள் தமிழர்கள் என்பதனாலேயே அவர் தாக்கி அழிக்கப்படுகிறார்கள். அது தடுக்கப்பட வேண்டும். பன்னாட்டு சமூகம் இதில் தலையிட்டு இது திட்டமிட்டு நடக்கிற இந்த இனக்கொலைகளை தடுக்கணும். அதற்காக தான் இந்த தூதரக முற்றுகை போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தம்பி கலஞ்சியம், அண்ணனுடைய ஆயத்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத்து, மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் தம்பி முத்துப்பாண்டி போன்றவர்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டோம். அண்ணா, இது குறித்து இந்திய அரசுக்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கலாம்ல? இந்திய அரசு வந்து எப்படி, நாங்கள் சாகும்போது தமிழர்கள் இந்துக்கள் என்று சொல்கிற இவர்களே அங்கே பல ஆயிரக்கணக்கான நமது வழிபாட்டுத் தலங்கள் சிவன் முருகன் கோயிலில் இடித்து தரமட்டம் பார்க்கும்போது அதை தரமட்டமாக்கிட்டு புத்தவிகார்களை நிறுவும்போது எந்த குறை எதுவுமே பேசுது. செத்து விழுந்ததில் 90 விழுக்காடு இவர்கள் சொல்கிற அப்படியே பார்த்தாலும் இந்துக்கள் தானே, அப்போவே வாய் திறக்குது. இப்போ சாபவன் இஸ்லாமியன்னா அது வந்து வாயை திறக்காது, ரொம்ப மகிழ்ச்சி அடையும். ஏன்னா அவங்க பார்வையில் புத்திஸ்ட் ஆல்சோ இந்து. இந்த மதத்துக்கு எதிராக தான், இந்த தத்துவத்துக்கு எதிராக தான் புத்தரே ஒரு இதை உருவாக்குறாரு. ஆனால் அவரையும் புத்திஸ்ட் ஆல்சோ இந்துன்னு பேசிட்டு சிங்களர்களை தங்கள வரவளை பார்ப்பார்களே வழிய ஒருபோதும் இவருக்கு குரல் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் இதை விடுங்க, சிரியாவில் நடக்கிற இனக்கொலைக்கு ஒரு வார்த்தை, ஒரு சகமனித சாவுனாவது இவ்வளோ பெரிய வல்லாதிக்கம் வாய் திறந்து பேசியிருக்கணும்ல? ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கும் இங்கே என்ன வேலைன்னு அதை கேட்கணும்ல? ஒரு நடுநிலைத்தன்மையோடு காந்தியின் தேசம், புத்தனின் பூமி, ஒரு மகாவீர் மண்ணு வாயை திறக்காமல் இருக்கிறது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அது தாக்கி அழிக்கப்படுவது இஸ்லாமியர்னா பெரிய மகிழ்ச்சி அடைங்க. இந்தியா எங்கே தலையிடுது? நமக்கு இருக்கிற உணர்வு அதுக்கு இருக்காதா? அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதா? ஒரு கண்டிக்கணுமா இல்லையா? அது செய்யாது. தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை அரசியல் கட்சிகளே இதுக்கு வந்து தொடர்பு கொடுக்கல. தமிழர்களுக்காகவே இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்காக அவதிப்படும் போது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள், பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி குரல் கொடுக்கறதுக்கான அதிபர்கள் நீர்த்து போயிடுச்சு. கடந்த முறை மாதிரி இல்லாமல் இந்த தடவை அது அப்படி இல்லை. இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழர் நிலத்துக்குள்ளேயே
பல பல பிரச்சனைகள் எழுந்துருச்சு. தினந்தோறும் இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தீப்பிடிச்சு எரியுது, அங்கே ஓட வேண்டியது இருக்குது. ஒரு பக்கம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருக்குது. அதில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முகம் கொடுத்து போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து பொதுவாகவே இலங்கை பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, தமிழ் தமிழர் உரிமை, அதுக்கான பிரச்சனைக்கு பெரும்பாலான சக்திகள் வந்து இங்கே வாய் திறக்கிறது இல்லை. இது அதுக்காக எங்களைப் போல பிள்ளைகள் வந்து இதில் தீவிரம் காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த குரலை நாங்கள் எது கொடுக்குறோம்னா யாரும் இல்லை. நம்ம எங்கள் தலைவர் சொன்னது போல் தனித்து விடப்பட்ட உலகில் நமக்கென்று குரல் கொடுப்பதற்கோ ஆதரவு கரம் நீட்டுவதற்கோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட ஒரு தேசியனத்தின் மக்கள்னாரு. அதுதான் இன்னும் தொடருது. ஏன்னா இப்போ வந்து இவ்வளவு ஒரு இன அழிவுக்கு யாருமே பேசலையே. 170,000 பேரை 2 வருஷம் போர் நடத்தி கொண்டதுக்கு அதே தான் இப்போ அந்த நீட்சி இப்போ கேட்க நாதி இல்லை. அன்னைக்கு ஒரு விடுதலை புலிகள்னு ஒரு படை இருந்தது, அச்சம் இருந்தது. இப்போ யாரும் இல்லைன்னொன்னா அவன் அடிக்கிறான். ஆனால் அந்த காயம்பட்டு நிற்கிற மக்களுக்கு குரல் எழுப்ப யாருமே இல்லை. இத்தனை கோடி தமிழன் இருந்து பயனில்லைன்னு ஆயிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இந்த குரல் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதனால தான் நம்ம மலைய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அங்கே இருக்கிற இஸ்லாமிய தமிழ் மக்களுக்கு பிரச்சனைனாலும் ஓடி வந்து நம்ம முன்னாடி நிற்கிறது காரணம் உங்களுக்கென்று உங்கள் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறோம். இப்போ நாம் கேட்குறத கேட்டு உடனே இலங்கை தலையிட்டு அது தடுக்க போதா? தடுக்க போகாது. நாட்டின் பிரதமர்கிட்ட இருந்த காவல்துறையே திரும்ப பெற்றுச்சு பாருங்கள். ரணில்கிட்ட இருந்த காவல்துறையவே ஒரு அவசர நிலையை அறிவித்து பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு டக்குன்னு இராணுவத்தை திரும்பி பெற்றுது, அந்த காவல்துறையை திரும்ப பெற்றுது. இப்போ அந்த மாதிரி சூழல் வரும்போது மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இஸ்லாமியர்கள் தமிழர்கள் நடத்துகிற கடைகளை போய் சூறையாடும், கேட்க முடியாது. அப்போ முழுக்க இராணுவத்தின் பாதுகாப்பில் நின்றுட்டு தானே இருக்கிறான் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வாழ முடியும்? அதை சர்வதேச சமூகம் என்ன வேடிக்கை பார்த்துருக்குது? பன்னாட்டு சமூகம், உலக வல்லாதிக்கங்கள், இந்தியாவே வாய் திறக்கிறது இல்லை. இப்போ அதனால தான் இதை நம்ம முன்னுக்கு வேகமாக எடுத்து செய்ய வேண்டியது. இது சிலருக்கு இது தேவையற்ற பிரச்சனைன்னு இருக்கும். இங்கே தமிழர்களுக்கு வந்து தன் வீட்டுக்குறை எரியாதவரை எவனும் தண்ணி எடுத்துகிட்டு வரமாட்டான், அது ஒரு போக்கு இருக்குது. நம்ம அப்படி கிடையாது. அவன் மேலே ஒரு அடி நாளைக்கு என் மேலே விழுங்குற எச்சரிக்கை உணர்வு இருந்தால் தான் இந்த இனம் பிழைக்கும். வேற என்ன கேள்வி நீங்கள்?